ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் வணக்கம். மாதம் மாதம் ஒரு அமாவாசை வந்தாலும் தை அமாவாசை, மகாளி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த அமாவாசைகள் வரும் தினங்களில் நம் முன்னோர்களுக்கு செய்யப்போகும் பரிகாரங்கள் விசேஷமானவை. நம் முன்னோர்களுக்கு விசேஷமான தினமாகும். பொதுவாக அமாவாசைக்கு பின்வரும் பௌர்ணமி தினங்கள் வளர்பிறை காலங்களில் நாம் எந்த ஒரு புதிய தொழில்களையும் ஆரம்பிக்க ஒரு ஏற்ற நாள். இந்த அமாவாசை என்றால் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள்தான் அமாவாசை. அன்றைய தினம் இருவரும் ஒரே ராசியில் சஞ்சரிப்பார்கள். இந்த நாளில்தான் ஆதர்சன சக்தி மிக அதிகமாக இருக்கும். இதன் காரணமாகத்தான் மனிதனின் மூளையில் சில மாற்றங்கள் இன்றைய தினம் வரும். அதனால்தான் அமாவாசையே ஆகிய தினங்களில் சுபகாரியங்களை செய்வது தவிர்க்கவும். அமாவாசை தினத்தில்தான் நம் முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபட வேண்டிய நாள். முன்னோர்களை வழிபடும்போது மணி அடித்து வழிபடக்கூடாது. படையில் வைப்பதோடு விட்டுவிடாமல் காக்கைக்கு அன்னம் வைத்துவிட்டு பிறகு குடும்பத்தில் உள்ள எல்லோரும் உணவருந்து வேண்டும். இந்த நாட்களில் பார்த்தால் என்னென்ன செய்யலாம்? குல தெய்வத்தை வணங்கலாம், அம்மன் கோயிலில் சென்று அம்மனை தரிசிக்கலாம், தர்மங்கள் செய்யலாம், பசுவுக்கு கீரை வழங்கலாம். இந்த அமாவாசை தினத்தில் கோபமாக பேசக்கூடாது, கோலம் போடக்கூடாது. வாசலில் கோலம் போட்டால் நம் முன்னோர்கள் வந்து என்னதான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினச்சா கூட அவங்களால் உள்ளே வர முடியாது. அதனால் கோலம் போடுறத இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தவிர்க்கவும். இந்த நாளில் சிறு காயம் ஏற்பட்டாலும் அது பெரியதாக ஏற்படும். முடிந்தால் இந்த நாளில் மௌன விரதம் இருக்கலாம். புதிய எந்த ஒரு முடிவையும் தவிர்ப்பது இன்று கூடாத ஒரு விஷயம். இந்த அமாவாசையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முடிந்தால் கோயிலுக்கு சென்று அம்மனை தரிசித்துட்டு வாருங்கள். இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டால் பல மடங்கு நமக்கு வரும் தடைகளையெல்லாம் உடைத்தெறிந்து புதிய ஒரு பாதையை உருவாக்கும் இந்த நாள். அதேபோல் நம் குலதெய்வத்தை இந்த நாளில் வணங்கினால் பல மடங்கு சக்தி பெருகும். எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் நம் குலதெய்வத்தை போல் ஒரு கடவுள் இருக்க முடியாது. இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் நமக்கு நாமே என்பதை போல நம் குலதெய்வ வழிபாட்டினை வருடத்திற்கு ஒரு முறையாவது தொடங்கி இறைவன் அருள் பெருக வேண்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் வணக்கம். மாதம் மாதம் ஒரு அமாவாசை வந்தாலும் தை அமாவாசை, மகாளி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த அமாவாசைகள் வரும் தினங்களில் நம் முன்னோர்களுக்கு செய்யப்போகும் பரிகாரங்கள் விசேஷமானவை. நம் முன்னோர்களுக்கு விசேஷமான தினமாகும். பொதுவாக அமாவாசைக்கு பின்வரும் பௌர்ணமி தினங்கள் வளர்பிறை காலங்களில் நாம் எந்த ஒரு புதிய
தொழில்களையும் ஆரம்பிக்க ஒரு ஏற்ற நாள். இந்த அமாவாசை என்றால் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள்தான் அமாவாசை. அன்றைய தினம் இருவரும் ஒரே ராசியில் சஞ்சரிப்பார்கள். இந்த நாளில்தான் ஆதர்சன சக்தி மிக அதிகமாக இருக்கும். இதன் காரணமாகத்தான் மனிதனின் மூளையில் சில மாற்றங்கள் இன்றைய தினம் வரும். அதனால்தான் அமாவாசையே ஆகிய தினங்களில் சுபகாரியங்களை செய்வது தவிர்க்கவும். அமாவாசை தினத்தில்தான் நம் முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபட வேண்டிய நாள். முன்னோர்களை வழிபடும்போது மணி அடித்து வழிபடக்கூடாது. படையில் வைப்பதோடு விட்டுவிடாமல் காக்கைக்கு அன்னம் வைத்துவிட்டு பிறகு குடும்பத்தில் உள்ள எல்லோரும் உணவருந்த வேண்டும். இந்த நாட்களில் பார்த்தால் என்னென்ன செய்யலாம்? குலதெய்வத்தை வணங்கலாம், அம்மன் கோயிலில் சென்று அம்மனை தரிசிக்கலாம், தர்மங்கள் செய்யலாம், பசுவுக்கு கீரை வழங்கலாம். இந்த அமாவாசை தினத்தில் கோபமாக பேசக்கூடாது, கோலம் போடக்கூடாது. வாசலில் கோலம் போட்டால் நம் முன்னோர்கள் வந்து என்னதான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினச்சா கூட அவங்களால் உள்ளே வர முடியாது. அதனால் கோலம் போடுறத இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தவிர்க்கவும். இந்த நாளில் சிறு காயம் ஏற்பட்டாலும் அது பெரியதாக ஏற்படும். முடிந்தால் இந்த நாளில் மௌன விரதம் இருக்கலாம். புதிய எந்த ஒரு முடிவையும் தவிர்ப்பது இன்று கூடாத ஒரு விஷயம். இந்த அமாவாசையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முடிந்தால் கோயிலுக்கு சென்று அம்மனை தரிசித்துட்டு வாருங்கள். இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டால் பல மடங்கு நமக்கு வரும் தடைகளையெல்லாம் உடைத்தெறிந்து புதிய ஒரு பாதையை உருவாக்கும் இந்த நாள். அதேபோல் நம் குலதெய்வத்தை இந்த நாளில் வணங்கினால் பல மடங்கு சக்தி பெருகும். எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் நம் குலதெய்வத்தை போல் ஒரு கடவுள் இருக்க முடியாது. இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் நமக்கு நாமே என்பதை போல நம் குலதெய்வ வழிபாட்டினை வருடத்திற்கு ஒரு முறையாவது தொடங்கி இறைவனருள் பெருக வேண்டும். ஓம் நமசிவாயா.